எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவனுடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்னான். அருள்நாதர் இயேசு எல்லாம் வல்ல இறைவனை சுமந்த ஆலயமாக இந்த உலகத்திலே இருந்த பொழுது அந்த ஆலயத்திலே மாடு ஆட்டுக்கடா இவைகளின் பலி செலுத்தப்படாமல் அவர் தம்மையே தமது ஆலயத்திலே சரீரமாகிய ஆலயத்தை பலியாக ஒப்பு கொடுத்து அந்த பலியை உகந்த பலியாக சுகந்த வாசனையாக ஆண்டவனுக்கு ஒப்பு கொடுத்து மனுக்குலம் அனைவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக தம்மையே பலியாக்கினார். என கருமையானவர்களே, அதே போல இன்றும் நம்மை நம் சரீரத்தை நம் இருதயத்தை அவருடைய ஆலயமாக மாற்றும்படியாக அந்த ஆலயத்தை பரிசுத்தமுள்ளதாகவும் இவ்வுலக இச்சைகள் இவ்வுலக பெருமைகள் இவ்வுலக பாவங்கள் ஒன்றும் அதில் இணைந்து விடாதபடிக்கு நம்முடைய இருதயமும் பலி செலுத்தும் ஆலயமாக மறுரூபமாகும்படி இயேசு அவருடைய சரீரத்தை நமது சரீரத்தோடு நமது ஆவியோடு இணைக்கும்படியாக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். என்றும் கூட ஆண்டவரே, எனக்காக உமது சரீரத்தை உமது இருதயத்தை நீர் சுத்திகரித்து கொண்டிருப்பா. என்னை பரிசுத்தமாக்கும்படியாக உமது சரீரத்தையே நீர் பலியாக ஒப்பு கொடுத்தீர். இப்பொழுது என் சரீரத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னை பரிசுத்தப்படுத்தும், உமது ஆலயமாக மாற்றும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். நம்முடைய இருதயத்திலே பல காரியங்கள் வந்து தேவனுடைய ஆலயம் என்ற தகுதியை இழக்க செய்கிறது. மத்தேயு 15:19 ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும், மனுஷியை தீட்டுப்படுத்தும். ஆம், என்று கொலை பாதகத்தை குறித்து தியானிக்கப் போகிறோம். என்னென்ன காரியங்கள் கொலை பாதக குற்றத்தை நமக்குள் கொண்டு வருகிறது? கொலை பாதகத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய ஆலயமாக இராதபடி அந்த தகுதியை இழக்கும்படி செய்கிறது. அதற்கு ஆண்டவர் சிலுவையில் என்ன பரிகாரம் செய்தார் என்பதை நாம் தியானிப்போம். அந்த பாக்கியத்தையும் பலனையும் அனுபவிக்கும்படி நம்மையே மறுரூபப்படுத்தும்படி நாம் மனம் திரும்பி ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். யோவான் 10:10 ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இந்த கொலை எங்கிருந்து வருகிறது? பிசாசு இந்த கொலையை கொலை ஆவியை ஜனங்களுக்குள் கொண்டு வருகிறார். பிசாசு வரும் பொழுது ஒருவனுக்குள் இறங்கும் பொழுது அந்த பிசாசின் குணாதிசயமாகிய திருட்டு குணம், கொலை செய்யும் குணம், அழிக்கும் குணம் அந்த மனுஷனுக்குள் அந்த மனுஷக்குள் இறங்கி விடுகிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அந்த குணத்தை அந்த ஆவியை மனுஷனுக்குள் இறங்க செய்கிறான். ஆகவேதான் வேதம் கூறுகிறது, பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள், தேவனுக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள், உங்கள் சரீரத்தை தியாக பலியாக ஆலயமாக ஒப்புக் கொடுங்கள், அப்பொழுது பிசாசு ஓடிப்போவான். Submit yourself to God, resist the devil, and he will flee from you. யாத்ராகமம் 20:13 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்று கூறுகிறார். இது அவருடைய நியதி, அவருடைய சட்டம். லேவியராகமம் 24:17 வாசித்து பாருங்கள். ஒரு மனுஷனை கொல்லுகிறவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றே ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் கொலை செய்யப்பட வேண்டும், அவள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அப்பொழுதுதான் நீதி நிலைவரப்படும். யாத்ராகமம் 23:7 கூறுகிறது, கள்ள காரியத்துக்கு தூரமாயிருப்பாயாக,
குற்றமில்லாதவனையும் நீதிமானையும் கொலை செய்யாயாக. நான் துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன். எனக்கு அருமையானவர்களே, குற்றமில்லாதவர்களை, நீதிமான்களை கொலை செய்யும் காரியம் ஆண்டவருக்கு மிகவும் அருவறுப்பானது. இது ஒரு கள்ளக்காரியம். எனக்கு அருமையானவர்களே, அநேக முறை நம்முடைய வார்த்தையினாலும் நினைவினாலும் நீதிமானை கொலை செய்கிறோம். அதைத்தான் முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாள் அவர்களுடைய மகன் காயின் செய்தான். அவனுடைய சகோதரனும் அவனும் ஆண்டவருக்கு பலியை கொண்டு வருகிறார்கள், காணிக்கையை கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் அவன் உள்ளத்தில் உத்தமம், பயபக்தி. காயினுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதில் பயபக்தி இல்லை, பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தமான வாழ்க்கை இல்லை. அது நிமித்தம் காயினுக்கு அவன் சகோதரன், நீதிமானாகிய சகோதரனாகிய ஆபேலின் மீது மிகவும் கோபம் வருகிறது. அவனை கொலை செய்து விடுகிறான். கோபம். ஆண்டவர் இவனை மட்டும் அங்கீகரித்திருக்கிறார், என்னை அங்கீகரிக்கவில்லை. ஆகவே அவனை கொல்லட்டும், அவனை கொன்று போடட்டும். கடவுளுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு இருக்கக்கூடாது. நான் மட்டும் ஏன் தவிக்க வேண்டும் என்று பொறாமையினால் நிரம்பி கொள்ளுகிறான். எனக்கு அருமையானவர்களே, அது கொலை பாதகம். அந்தோ அவன் எங்கும் ஓட வேண்டியதான நிலைமை. சமாதானமே இல்லை. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. அடுத்தபடியாக வேறொரு கொலை பாதகம், ரோமர் 12:19. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். பழி வாங்குதல் எனக்குரியது என்று ஆண்டவர் சொல்கிறார். அநேக முறை நாம் தவறு செய்தவர்களுக்கு விரோதமாக செயல்பட்டு பழி வாங்குகிறோம். யாராவது தவறாக செயல்பட்டிருந்தால் அவர்களுக்கு விரோதமாக நாம் பேசுகிறோம், விரோதமாக நாம் எல்லாரிடமும் அவரை குறித்து சொல்லுகிறோம். அவர் தெரியுமா, இப்படி வந்து பிரசங்கம் பண்ணுறாரு, இப்படி ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணுறாங்க, இப்படி இயேசுவின் பெயரை சொல்கிறார்கள், ஆனால் அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா, இருக்கிறதும் இல்லாததும் பேசுவார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பழி வாங்குதல் எனக்குரியது. இன்னும் உண்மையிலேயே தவறு செய்திருந்தாலும் அவளுக்கு விரோதமாய் பேசுவதோ, அவர்களுக்கு விரோதமாய் செயல்படுவதோ, அவர்களுக்கு விரோதமாய் எழுதுவதோ, அவளுக்கு விரோதமாய் காரியங்களை தீர்ப்பு செய்யும்படியாக செய்வதோ ஆண்டவருக்கு உகந்த காரியம் அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். நீங்கள் பதில் செய்தால் அவனுக்கு விரோதமாக, அவளுக்கு விரோதமாக வர வேண்டிய கோபாக்கினையை தடுத்து நிறுத்துகிறீர்கள். அது கொலை பாதகத்துக்கு ஏற்றது. தேவனுடைய கோபாக்கினை, தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வர விடாமல் நீங்களே நியாயத்தீர்ப்பு செய்தால் அது தவறு, அது கொலை பாதகத்துக்கு ஒத்தது. பழி வாங்குதல் எனக்குரியது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வார்த்தையினாலும் செய்கையினாலும் நினைவினாலும் யாரையும் பழி வாங்காமல் இருப்போம். கர்த்தர் பார்த்து கொள்வார். சமாதானத்தினால் உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவள் இன்னும் நீதி செய்யட்டும். நம்முடைய பழி வாங்குதல் நீதி செய்வதுதான், நன்மை செய்வதுதான். எனக்கு அருமையானவர்களே, இந்த அருளை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. இதன் மூலம் உண்மையில் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். நாம் ஆண்டவருடைய அன்பை அதன் மூலமாக நமக்கு விரோதமாக தீங்கு செய்தவர்களுக்கும் கொடுத்து அவர்களுடைய ஆத்மாவையும் நாம் காத்துக்கொள்வோம். நம்முடைய பலன்
பரலோகத்திலும் பூமியிலும் மிகுதியாக இருக்கும். நூறத்தினையான பலனை கர்த்தர் கொடுப்பார். கோடிக்கணக்கான மக்கள் நம்முடைய இருதயத்தை பார்த்து ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்வார்கள். இன்னும் ஏசாயா 1:15 படி ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் கைகளை விரித்து வெகு நேரம் ஜபம் பண்ணினாலும் உன் ஜபத்தை நான் கேட்க மாட்டேன், ஏனென்றால் உன் கரங்களிலே இரத்தம் இருக்கிறது, அது உன் சகோதரனுடைய இரத்தம். 1 யோவான் 3:15 படி தன் சகோதரனை பகைக்கிறவன் கொலைபாதகனாக இருக்கிறான், மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். மனுஷ கொலைபாதகனவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. அவன் இருதயத்திலே மனுஷ கொலைபாதக எண்ணம் தான் இருக்கிறது, கோபம், எரிச்சல். காயினை பற்றி சொன்னேன், சகோதரன் இவனுடைய ஜெபம் மட்டும் கேட்கப்பட்டது, இவனுடைய காணிக்கை மட்டும் ஏற்கப்பட்டது, இவன் மட்டும் நீதிமான் என்ற பெயரை பெற்றுவிட்டான். எனக்கு ஏன் வரவில்லை? நானும் எவ்வளோ உழைக்கிறேன், நானும் எவ்வளோ ஏழைகளுக்கு செய்கிறேன், நானும் ஆண்டவருடைய பெயரை தரித்திருக்கிறேன். பொறாமை, கோபம், எரிச்சல். எனக்கு அருமையானவர்களே, நம் கையிலே அப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கும் பொழுது, சகோதரனை சகோதரியை பகைக்கும் பொழுது இரத்தம் இருக்கிறது, இரத்தம் இருக்கிறது. அதனால் ஜெபம் கேட்கப்படாமல் போகிறது. இன்னும் ஆழ்ந்த தாழ்ந்த பாதாளத்திற்குள் தள்ளப்படுகிறோம். இன்றும் நம் மனம் திரும்புவோம். அந்த கொலைபாதக இரத்தத்தில் இருந்து ஆண்டவர் நம்மை காப்பாற்றும்படி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், அழுவோம், கெஞ்சுவோம், மனம் திரும்புவோம். அருள்நாதர் இயேசுவை பாருங்கள். சிலுவை நாதர் சிலுவைக்கு போன பொழுது அவருக்கு விரோதமாக பேசின மக்கள், விசேஷமாக அவரை காட்டி கொடுக்க வந்த யூதாசை பார்த்து சொன்னார், சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய்? அவர் வந்திருந்த பொழுது சொன்னார், நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய், ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும். அந்தோ நீ அதற்கு பிரதிநிதியாக மாறிவிட்டாய். அவனுக்காக ஆண்டவர் வேண்டிக் கொள்ளவே இல்லை, பேதுருவுக்காக வேண்டிக் கொண்டார். அவன் விசுவாசம் கெட்டுப்போகாதபடி வேண்டிக் கொண்டார். ஆனால் யூதாசுக்காகவோ வேண்டிக் கொள்ளவில்லை. அந்தோ அவன் ஆத்துமா செத்துப்போனது, கெட்டுப்போனது, நியாய தீர்ப்புக்கு ஆளானது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவன் இயேசுவை போல நாம் நமக்கு விரோதமாக தீங்கு செய்த மக்கள் எல்லாரையும் மன்னிப்போம், மன்னிப்போம், மன்னிப்போம். அப்பொழுது கோபாக்கினை அவர்களுக்கு விரோதமாக வரும். ஆண்டவன் நியாயம் செய்யட்டும். நாமோ அவர்களுக்கு வரும் கோபாக்கினை நிமித்தம் மகிழாமல் பயபக்தியோடு இன்னும் ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து அவருடைய தீர்மானத்தினால் நிரம்பி மன்னிக்கிறவர்களாக ஆசீர்வதிக்கிறவர்களாக மறுரூபம் ஜனங்களுக்கு வரும்படியாக உழைப்போம். நம்ம இன்னும் ஆண்டவருடைய பிரதிநிதிகளாக சுத்திகரித்துக் கொள்வோம். 1 யோவான் 3:11-12 வாசித்து பாருங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறது. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினைப் போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்ததின் நிமித்தம் தானே? ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய சகோதரன் நீதியை செய்யும் பொழுது நாம் பொல்லாதவைகளை செய்தால் நாம் மனுஷ கொலைபாதகன் போல இருக்கிறோம். ஏனென்றால் குடும்பத்திலே ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு அழைப்பை கொடுத்து அவருடைய வெளிப்பாடுகளை கொடுத்து ஒவ்வொருவருக்கும் வரங்களை கொடுத்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் அவர்களை அந்தந்த இடத்திலே நிறுவுகிறார். சிலர் என் சகோதரனுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பொறாமை கொள்கிறார்கள்.
கெட்ட குமாரன் திரும்பி வந்த பொழுது தகப்பன் மிகப்பெரிய ஒரு விருந்தை பண்ணினான். இவன் மறித்து போனான், ஆனால் இப்பொழுது மனம் திரும்பி வந்திருக்கிறான், உயிரோடு எழும்பி வந்திருக்கிறான் என்று தகப்பன் ஆர்ப்பரிக்கிறான். ஆனால் மூத்த சகோதரனுக்கோ கோபம், கோபம். வேசியர்களிடத்தில் உமது செல்வத்தையெல்லாம் அழித்து போட்ட இந்த மகனையா நீர் நேசிக்கிறீர், இந்த மகனையா கனம் பண்ணுகிறீர், இந்த மகனுக்கா இவ்வளவு செலவு, இவ்வளவு கொண்டாட்டம், நான் இவ்வளவு தூரம் வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தமாயிருந்து வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று நான் ஒப்பு கொடுத்துருக்கேன், தகப்பனாகிய உமக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பண்ணலையே நீங்கள், எவ்வளவுதான் உத்தமனாக இருந்தாலும் அவனுடைய உள்ளத்திலே எவ்வளவு கொடூரமான எண்ணம், மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணமே இல்லை, மற்றவர்கள் பாக்கியம் பெற வேண்டும் பரலோகம் போக வேண்டும் என்ற எண்ணமே இல்லை, தான் நீதிமான் என்று அவன் சொல்லிக் கொண்டிருந்தான். அதுவும் பாவம். ரட்சிக்கப்படுவதற்கு ஜனங்கள் அனுமதிக்காமல் அவர்களை திட்டிக்கொண்டே, அவர்களை அவிஸ்வாசி, அவன் பாவி, அவன் குடிகாரன், அவன் இப்படி, அவன் இப்படி, அவனை ஏற்றுக்கொள்ளவே கூடாது, தள்ளிடணும் என்ற இறுக்கம். சகோதரர்கள் சகோதரிகள் கொலை பாதகத்துக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் வாழப்போகிறோம், யார் குறைவில்லாமல் இருக்கிறார்கள், அப்படிப்பட்டவர்களை நாம் மனம் திரும்ப வைத்து அன்பு காட்டி அவர்களுடைய காணிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக அவர்களை நடத்துவது தான் ஆண்டவருடைய தீர்மானம். அதோடு கூட ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கும் இடத்திலே பொறாமை இல்லாமல் நமக்கு கொடுத்த வேலையை சந்தோஷமாக பயபக்தியோடு செய்து கொண்டு எல்லாரையும் கனம் பண்ணி கொண்டு வாழத்தக்கதான வாழ்க்கையை வாழ்ந்தால் கொலைபாதக ஆவியே நமக்குள் இருக்காது. இன்றும் கூட நீதிமானாகிய தகப்பன் தாய் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சித்தத்தை அவர்களுடைய அழைப்பின்படியே செய்ய வேண்டும். அதற்குரிய பலனை ஆண்டவர் கொடுப்பார். ஒவ்வொருவரும் சேர்ந்து செயல்பட்டால்தான் ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படும். ஆகவே நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு உண்டு என்பதை எண்ணி சிறியதோ பெரியதோ ஆண்டவர் கொடுக்கும் பணியில் உத்தமமாக இருக்கும் இடத்தில் ஒளிவிட்டு பிரகாசிக்கும்படியாக நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்தின் மீது அதிகாரியாய் ஆண்டவர் வைப்பது உறுதி. நமக்காக நாம் சேவை செய்யவில்லை, ஆண்டவருக்காக தான், நம் பெயருக்காக அல்ல. ஆகவே நம்மையே தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். நம் பெயருக்காக நாம் ஆண்டவருக்கு சேவை செய்தால், பெயருக்காக நாம் ஒவ்வொரு காரியத்தையும் வாழ்க்கையிலே செய்தால் நமக்கு பொறாமை தான் வரும், கொலைபாதகாவி தான் வரும். அதிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கும்படியாக இப்பொழுதும் ஆண்டவரை வேண்டிக் கொள்வோம். அதற்கு தான் ஆண்டவர் இயேசு பாருங்கள் தம்மைத்தாமே மரண பரியந்தம் தாழ்த்தினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், தம்மை வெறுமையாக்கினார். அந்தந்த இடத்திலே அவர் உண்மையாக இருந்தார், மன்னிக்க வேண்டிய இடத்தில் மன்னித்தார், சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்த்தார், கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டித்தார், ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்ய வேண்டிய இடத்தில் செய்தார். ஒவ்வொரு ஆத்மாவும் கெட்டுப்போகக்கூடாது என்று, ஒவ்வொரு ஆத்மாவும் திருப்தி அடையும்படியாக ஒவ்வொருவர் மீதும் கைகளை வைத்தவர்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணினார், அவர்களுக்கு அற்புதங்களை கொடுத்தார், ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார், ஒவ்வொருவர் பாவத்தின் நியாய தீர்ப்பையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவர் துக்கத்தையும் ஒவ்வொருவர் பாடுகளையும் சுமந்தார், ஒவ்வொருவர் வாழ்க்கைக்கும் வேண்டிய சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார், தன் வேலையை தான் செய்தார். இதன் மூலம் இன்று வரை கோடி 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 கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படும்படி எல்லாம் வல்ல இறைவன் பிதாவானவர் அவருடைய இரத்தத்தை எடுத்து 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 ஜனங்களை கழுவுகிறார், சுத்திகரிக்கிறார், அற்புதங்களை செய்கிறார், மனம் திரும்ப வைக்கிறார், இயேசுவின் பிள்ளைகளாக அவர்கள் மறுரூபமாகி இயேசுவின் பெயரை தரித்து கொள்ளும்படி செய்கிறார். ஆகவே ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவோம்,
நமக்கு கொடுக்கப்பட்ட சேவையை அந்தந்த இடத்துல செய்வோம். குடும்பமாக சேர்ந்து செய்வோம், ஊழிய குடும்பமாக சேர்ந்து செய்வோம். அப்பொழுது இயேசுவின் ராஜ்யம் கட்டப்படும். கொலை பாதகாவியே நமக்குள் வருவதில்லை, நாம் வாழ்ந்திருப்போம், பரலோகம் போய் சேர்ந்து விடுவோம். அடுத்தபடியாக இன்னொரு கொலை பாதகம், எசேக்கியேல் 33:8-9 வாசித்து பாருங்கள். நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனை நீ சாகவே சாவா என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் எறாதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான், ஆனாலும் அவன் இரத்தப்பழியை உன் கையிலே கேட்பேன். ஒரு துன்மார்க்கனை, துன்மார்க்கன் நீ, துன்மார்க்கன் நீ பாவி என்று சொல்லாமல் அவன் துன்மார்க்கத்திலிருந்து அவன் விடுதலை பெறும்படியாக அவனுக்கு வழியை காட்ட வேண்டும், சத்தியத்தை அறிவிக்க வேண்டும், இயேசுவை அறிவிக்க வேண்டும், அவனுக்காக ஜெபம் பண்ண வேண்டும், அவனுக்காக உபவாசம் பண்ண வேண்டும். அப்படி செய்யாமல் போனால் நீ பாவி பாவி பாவின்னு மட்டும் சொல்லி அவனை விட்டு விலகி போயிடுவான்னு சொல்லி அவனை தள்ளிவிட்டால் அவன் இரத்தப்பழி உன் மீது வரும், கொலை பாதக ஆவியை உன் மீது வரும், அவன் இரத்தத்தை உன்னிடத்தில் கேட்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, தன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான், நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். இந்த வசனத்தின்படி நம் ஆத்துமாவை காத்துக்கொள்வோம். ஆண்டவர் இயேசு ஒவ்வொருவருக்காகவும் தம் இரத்தத்தை சிந்தினார், மரணத்தை ருசி பார்த்தார். அவர் ஒவ்வொரு மனுஷனுடைய மனுஷியுடைய இரத்தப்பழிக்கும் விலகி இருக்கிறார் இன்றும் கூட. ஆகவேதான் எல்லாரிடத்திலும் இயேசுவை பற்றி சொல்கிறோம். இயேசு உங்களை ரட்சிப்பார், உங்களை மனம் மாற்றுவார், பாவத்திலிருந்து விடுவிப்பார் என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு விதத்திலே சொல்லுகிறோம், 24 மணி நேரமும் சொல்லி வருகிறோம். எப்படியாவது ஜனங்கள் தங்கள் பாவத்திலிருந்து விடுபெற வேண்டும் என்று. அப்படி நாம் செய்யும் பொழுது நாம் அந்த ஜனங்களுடைய இரத்தப்பழிக்கு விலகி இருப்போமா? ஆகவே நாம் ஒவ்வொருவருக்கும், பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, அவர்களை பாவத்திலிருந்து விலகும்படியாக, ஒரு வழியை உண்டாக்கும்படியாக அவர்களோடு பேசுவோம், அவர்களை திருப்புவோம், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அவர்கள் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை உங்களிடம் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஆண்டவர் வழி செய்யும்படியாக நாம் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் வாசலை திறப்பார். நீங்கள் உங்கள் குடும்பத்திலே அப்படி செய்ய வேண்டும். குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவரிடம் கேளுங்கள், ஆண்டவர் உங்களை உபயோகப்படுத்துவார். அப்படி நாம் கவலையற்று இருப்போம் என்றால், நம்முடைய இரட்சிப்பை குறித்து மட்டுமல்ல மற்றவர்களுடைய இரட்சிப்பை குறித்தும் கவலை அற்று இருப்போம் என்றால் நாம் கொலை பாதகர்களாக இருப்போம் என்று இந்த வசனம் சொல்கிறது. ஆண்டவரிடம் மன்றாடுவோம், இந்த கிருபைக்காக மன்றாடுவோம். தானியேல் 12:3 அப்படி நாம் மற்றவர்களை அவர்களுடைய இரத்த பழியிலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை செய்யும் பொழுது, ரட்சிப்புக்கு நேராக நடத்தும் பொழுது, பரிசுத்தத்திற்கு நேராக நடத்தும் பொழுது, இயேசுவுக்கு நேராக நடத்தும் பொழுது நாம் ஆகாய மண்டலத்தில் பிரகாசிக்கும் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்போம். இந்த நேரத்திலும் ஆண்டவர் இந்த அருளை நமக்கு தரும்படி அவரை வேண்டிக் கொள்வோமா? இயேசப்பா, தயவு செய்து சுவாமி, எங்களை கொலை பாதுக ஆவியிலிருந்து, தீய எண்ணங்களிலிருந்து விடுவியும் அப்பா, விடுவியும். நாங்கள் கேட்டபடி சுவாமி, என்னென்ன கொலை பாதுக ஆவி இருக்கிறதோ அத்தனையும் எங்களை விட்டு எடுத்து போடும், அவைகள் எங்களை தொடாதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவனே, நீர் உண்மையே பலியாக ஒப்பு கொடுத்து ஒவ்வொருடைய கொலை பாதுக ஆவியையும் நீக்கும்படியாக, அவர்கள் மற்றவர்களை ரட்சிப்புக்கு நேராக கொலை பாதுக இரத்த பழிக்கு விலக்கி காக்கும்படியாக, தங்களை ஒப்பு கொடுக்கும்படியாக உண்மையே பலியாக ஒப்பு கொடுத்தீரப்பா. தயவாக எங்களை முதல் இரத்தத்தினால் கழுவும், சுத்திகரியும், எல்லாரையும் நேசிக்கிறவர்களாக, எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுக்கிறவர்களாக, இருக்கும் இடத்திலே உத்தமமாக சேவை செய்து ஆண்டவனே எல்லாரோடும் முதல் ராஜ்யத்தை கட்டும்படியாக ஆண்டவனே எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு அருள் புரியும். முதல் ஆவியின் நிறைவை தார், உத்தமத்தை தார், முத வெளிச்சத்தை தார், முத ஆலயமாக இருக்க அருள் புரியும். சிலுவையில் எதற்காக நீர் எங்களுக்காக சம்பாதித்த வெற்றியை, விடுதலையை தாரும் அப்பா.
உமது ஆவியினால் நிரப்பி உமது ஆண்டவனே உமது ஆவியை எங்களுக்கு கொடுத்து எல்லாருக்காகவும் மன்றாடி அவர்களை சுமக்க அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் இரத்தப்பழி எல்லாம் மறையட்டும். ஜீவ பலியாக எங்களை ஒப்புக் கொடுத்து பாதுகாக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம் இயேசுவின் நாமத்தில்.